வாமோஸ் மக்களே, வாமோஸ் ஹப்பி ஹப்பி பி 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 பச்சை கலர் சட்டை என்னன்னா இது கோடு பச்சை கலர் சட்டை சவுதி அரேபியா அங்க பச்சை பி 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 யா மெஸ்ஸி 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 பல பார்பிக்யூ நீங்க நேஷனல் டே வேற விட்டுருக்கீங்க போல கத்தார். ஆமா லீவ் உங்களுக்கு யாரை ஜெயிச்சதுக்காக போனங்க எல்லாம் அங்க போய் தோத்துருக்கீங்க. வாமோஸ் வாமோஸ் அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஒரு மூணு கோல். இந்த வீடியோ நீ ஃபுட்பால் பத்தி விளக்கலாம் முடியாதுடா. அந்த இடத்துல காலை விட்டு இப்படி கோல் அடிச்சாருன்னு அவன் ட்ரை மெஸ்ஸி இருக்கிற டீம் தோத்துருக்குடா சவுதி அரேபியா. நாங்களும் மேட்ச் பிக்சிங்கான்னு கேட்டேன். இல்ல நான் உண்மையிலே நல்லா ஆடினாங்க, சூப்பரா ஆடினாங்க. அர்ஜென்டினா பெரிய டீம் ஆச்சே, பெரிய டீம் தான். கடைசியில கோல் போட்டாங்க ரைட்டு. அவனுங்க ஒரு கோல் போடுற அளவுக்கு இங்க ப்ராப்பரா டிஃபென்ஸ். செகண்ட் ஹாஃப் வந்ததுக்கு அப்புறமே கேம் சமயம் மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒருமே ரொம்ப டிஃபென்சிவா ஆட ஆரம்பிச்சாங்க. சரியா இங்கிலாந்து இங்கிலாந்துல இங்கிலாந்து ஆறு கோலு, ஈரான் சாக்கா ரெண்டு கோலு. ஆமா அர்சனல் நாங்க டாப்பர்ஸ் நாங்க. அவன் இப்ப சாக்காவோட ரெக்கார்டு பார்த்தனா எதை சொல்றது, இந்த பழைய பெரிய இங்கிலாந்து பிளேயர்ஸோட ரெக்கார்டெல்லாம் ரெண்டு கோல் அடிச்சு நேஷனல். ஆமா ஓ இது தெரியாது, ஏன் ரொம்ப கம்மி நம்பரா இருக்கே அப்படின்னு பார்த்தா கஷ்டம். ஏன்னா பெருந்தலைகள்லாம் வந்து ஆடும். இதில் போட்டுக்கோ நினைக்கிறேன் இந்த கம்ப்ளீட் டோர்னமெண்ட்ல இருக்கிற லோயஸ்ட் ரேங்க் அவங்க தான். ஆனா அதனால அவங்க வந்து சரி பிளேயிங் ஃபார் பிரைட்ல தான் இருப்பாங்க நினைச்சு. அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தா அந்த மேனேஜர் வந்து ஒரு பயங்கரமான சேட்டை பிடிச்ச மேனேஜர். இல்ல மாதிரி குட்டி குட்டி டீம் நிறைய குவார்டர் ஃபைனல்ஸ் இதுன்னு சொல்லி ஆடாம தனியா ஆடிட்டு இருக்க ஒரு மேனேஜர் தான் அவரு. செய்கையை செஞ்சிருச்சு. இன்னொரு மேட்ரு வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்ட விஷயம் என்னன்னா, என்னதில் இது சும்மா தட்டிக்கிட்டே இருக்காங்க கோலே போகல. ஏன்னா நிறைய மேட்ச் வந்து ட்ரா, நெதர்லாண்ட்ஸ் மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் ட்ரா வாங்கின மேட்ச், கடைசி நேரத்தில் ரெண்டு கோல் அடிச்சு நெதர்லாண்ட்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. பட் அன்னைக்கு மேட்சாக பார்த்தோன்னா யாருமே வந்து ஒரு அக்ரெசிவாக அப்படியே அட்டாக் அட்டாக் இங்கிலாந்து தவிர, நேற்று நைட் ஃப்ரான்ஸ் ஆடின இந்த ரெண்டு மேட்ச் தவிர மற்ற எல்லாமே பார்த்தோன்னா ஒரு கோல் ரெண்டு கோல் இல்லை ட்ரா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் ப்ரீமியர் லீக் இது ஸ்டேட்டஸ்க்கு சொல்லிக்கலாம். ப்ரீமியர் லீக் மேட்ச்லாம் வந்து ஒவ்வொரு கிளப்பும் அந்தந்த நாட்டில் இருக்கிற ஃபேமஸான பிளேயரை காசு கொடுத்து வாங்குவான். ஆனால் இவனுங்க வந்து அவங்க நாட்டுக்காக ஆடும்போது அந்த நாட்டில் இவங்க மாதிரி ரெண்டு பேர் தான் ஒழுங்காக ஆடும். இது ஒம்பது பேர் இங்கிலாந்துலேருந்து அங்கே இருக்கிற இங்கிலாந்து கூட பெரிய டீம், மற்ற நாட்டில் இருக்கிற சின்ன சின்ன ஆளுங்க வந்து உள்ளே விளாண்டுட்டு பாஸ் பாஸ் இங்கிலீஷ் எடுத்துக்கிங்க பார்த்துக்கலாம். அதனால தான் மேட்ச் போராக இருக்கும். இருந்தாலும் பல தலைகளை கொண்ட அர்ஜென்டினா வந்து என்ன கிணறு என்ன கிணறு. வேற நெதர்லாந்து மேட்ச் ஒன்று, நெதர்லாந்து மேட்ச் வந்து சூப்பராக இருந்தது. நெதர்லாண்டு அப்புறம் செனகல் இவங்க ரெண்டு பேரும் விளாண்டாங்க. செனகல்ல வந்து மானே இல்லாதது ரொம்ப விசிபிளா தெரிஞ்சது. லிவர்பூல் கடுப்போனிங்க இந்த மாதிரி பண்றாங்க. பெரிய பெரிய பிளேயர் எல்லாம் வந்து அடிபட்டுறானுங்க. அடிபட்டுட்டு அவன் பிரீமியர் லீக் கிளப்ல அடிபட்ட உடனே அவனோட சொந்த நாட்டுக்கார வேர்ல்டு கப்ல வந்து ஆட விடாம ஆகுது. முதல்ல ஏன் இந்த மாதிரிலாம் அலோவ் பண்ணுறாங்க, ஒரு கவர்மெண்ட்டு ஸ்டாப் பண்ணாதாங்க பாரு வேர்ல்டு கப் வருது நாலு மாதம் முடிய ப்ரீமியர் ஏன்டா நாடு தானே முதல்ல முக்கியம். மானே மட்டுமே இல்லையா, நாலஞ்சு பேர்லாம் சொன்னீங்களே. ஆமா நிறைய பேர் வந்து பென்சிமா அவுட்டு.
இப்போ அவங்க நாட்டுக்கு விளையாடுறதா அவனும் ஆசைப்படுவான். இப்போ இப்போ எனக்கு ரூல் மாதிரி வச்சுக்கிட்டேன். ஐயோ நீங்க டேட் வருதுன்னா இன்ஜரி வந்து அப்படி எதுவுமே சொல்ல முடியாது. இல்லடா நீ 4 மாசம் வரைக்கும் மேட்ச் ஆடாத, 4 மாசம் ஏன்டா முதல்ல நாடா கிளப்பா நீ முதல்ல சொல்லு. இதுல இன்னொரு இருக்கு. இப்போ இல்ல இப்போ மானே வந்து செனகல்ல இருந்து பிரீமியர் லீக் ஆனாலதான் செனகல் டீமுக்கு ஃபேமஸ் ஆகுது. அவன் நிறைய ஹாஸ்பிட்டல் கட்டுறான், ப்ரொமோட் அப்படியும் எடுத்துக்கலாம். ஆனா கடைசியில நாட்டுக்கு ஆடணும் அந்த லீக் யோசிக்காது. அரே நம்மளா நிப்பாட்டி வச்சுப்போம், நாட்டுக்கே ஆட போறாங்க, முட்டை வீட்டுல உட்காருங்க, லீவ் எடுக்கிறது என்ன உங்களுக்கு கான்ட்ராக்ட் போட்டுருப்பாங்க, அப்படி முடிக்க முடியாது. இது காமன் சென்ஸ் இல்லடா. காமன் சென்ஸ் இருந்தாலும் கவர்மெண்ட் அப்படி செய்ய முடியாது. நாட்டு பட்டெல்லாம் கவலை இல்ல. சில பேர் வந்து கண்ட்ரியவே மாத்தி, நான் இந்த கண்ட்ரிக்கு ஆடல, நான் வேற கண்ட்ரிக்கு சிட்டி செஞ்சு வாங்கிட்டு போறவங்களா இருக்காங்க. என்ன பேசுற, இது ஒரு பொழப்பு. ஸோ மானே அந்த டீம்ல இல்லாதனால ஒரு மாதிரி ஃப்ரண்ட் அட்டாக்கிங் வந்து சரியில்லை. போயிட்டான சனங்களுக்கு அந்த ஊர்ல இருக்கிற சின்ன பிளேயர்ஸ் தான் விளையாடு. ஆமா அப்படியே ஆடினாங்க. ஆனா அப்படியுமே ரொம்ப நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. நெதர்லாண்ட்ஸ் பார்த்தோம்னா ஒரு மாதிரி சூப்பரா விளையாண்டாங்க. நம்ம ஃபேமஸான பிளேயர்லாம் இருக்காங்க நெதர்லாண்ட்ல, நிறைய என்ன டிவிடி அவர் இருக்காரு, அதுக்கப்புறம் டிலிட் இருக்கார், அதுக்கப்புறம் கோடி கேப்கோ இருக்காரு, அதுக்கப்புறம் பார்த்தனா நம்ம பிராங்கி டிஜாங் இருக்காரு, அதுக்கப்புறம் பார்த்தனா வேற யார் இருக்கா, பிளிண்டன் சொல்லிட்டு ஒரு அஜக்ஸ் பிளேயர் ஒருத்தர், நிறைய பேர். அதான் நல்ல டீம் அது. அதுவே பெருசு இல்ல, விட்டதே பெருசு. அவன் 6 விட்டுருக்கான் வருகிறான். இல்லை இல்லை அந்த மேட்ச் ரொம்ப டைட் மேட்ச்சு. கடைசியில் இவங்க ரொம்ப அட்டாக் ஆகி போகும் பொழுது 2 கோல் ஆகி போச்சு. ஆகணும் வாய் உட்காந்துக்கிட்டு இவ்வளோ டார்ச்சர் ஊரில் வரதான் போடாது. எவ்வளோ பேர் தெரியுமா ரீசெண்டாக வா சாகு போ. ஸோ இந்த மேட்ச் முடிந்தது. வேல்ஸ் யூஎஸ்ஏ வந்து சூப்பராக இருந்துச்சு. யூஎஸ்ஏ வந்து யாருக்குமே பெருசாக தெரியாத ஒரு டீமாக இருந்துச்சு. உள்ளே வந்தாங்க. அவனே இதுக்குள்ளே வரானுங்க. என்ன வேல்ஸ் இல்லை யூஎஸ்ஏ, அமெரிக்கா வந்து அந்த காண்டினென்ட்லேருந்து ஈஸியாக உள்ளே வர முடியும். அமெரிக்கா, மெக்சிகோ, கோஸ்டாரிக்கா இவங்க எல்லாமே சென்ட்ரல் அமெரிக்கா அந்த மாதிரி கும்பல்லேருந்து உள்ளே வந்துருவாங்க. ஜெயிச்சானுங்களா? ட்ரா ஆயிடுச்சு. யூஎஸ்ஏக்கும் யாருக்கும்? வேல்ஸுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்ஸ் ஒரு கோல் அடிச்சிடும், அதுக்கப்புறம் பெனால்ட்டியில் பேல் ஒரு கோல் அடிப்பார். கடைசி நேரத்தில் ஒரு கோல் அடிக்கிறதுக்கு பேல் ஓட ஆரம்பிக்கும் போது ஒரு டேக்கில் போட்டு அந்த டேக்கில் நிறுத்திடுவாங்க. அப்படி இல்லைனா அந்த மேட்ச் 2-1 ஆகி வேல் ஜெயிச்சிருக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருந்துச்சு. இப்போ அது நாக் அவுட் மேட்ச்லாம் கிடையாது, எல்லாமே குரூப் ஸ்டேஜ் தான். இல்லை இல்லை இல்லை, இப்போ குரூப் ஸ்டேஜில் வந்து இப்போ ஒரு குரூப் குரூப்பாக இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொருத்தவங்க ஒருத்தரோட விளாண்டுருவாங்க. அதில் என்ன பாயிண்ட் அதிகமாக இருக்கோ அதில் டாப் 2 குரூப்பில் இருக்க டாப் 2 டீம் எடுத்து ரவுண்ட் ஆஃப் 16 அனுப்புவாங்க. ஸோ குரூப் ஸ்டேஜ், ரவுண்ட் ஆஃப் 16, குவார்டர் ஃபைனல்ஸ், செமிஃபைனல்ஸ், கிட்டத்தட்ட கிரிக்கெட் மாதிரி தான். ஸோ நம்ம சஞ்சய் அவர்கள் வந்து கமெண்ட்ரி பண்ணிட்டுருக்காரு ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இது ப்ரொமோஷன் கிடையாது, சஞ்சய் மைராண்டிக்காக நாங்கள் பண்ணுறோம். ஜியோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ் கமெண்ட்ரியில் பண்ணால் அவர் பேசிக்கிட்டு இன்னைக்கு சாயந்தரம் 6:30 மணிக்கு பேசுகிறாரு. என்ன நல்ல விஷயம் தானே, நல்ல குட்டி குட்டி சீம்ஸ் எல்லாம் நல்லா ஆடும்போது நம்மளுக்கு இதுக்கு ஏதாவது காரணம் ஏதாவது தெரியுதா? முந்தியமா டெவலப் ஆயிட்டானுங்க இல்ல வேற ஏதாவது நிறைய கத்துக்கிறானுங்க, ஃபண்ட் ஏதாவது வருதா? அப்படிலாம் இல்ல லீக்கா, இது எல்லா முறையும் நடக்குமா? ஒரு கேமுக்கு என்ன வேணா ரிசல்ட் நடக்கும். சவுதி அரேபியா வந்து ஜெயிச்சிருக்கும் அர்ஜென்டினா, சவுதி அரேபியா நம்பிக்கை இருக்காது. ஏன் போச்சுக்க, லீவ் விட்டு லீவ் லீவ் விட்டு கொண்டாடுறாங்க. இந்த நான் எடுத்துக்கோ, இந்த ஒட்டகக்கறி இன்னைக்கு ஃபுல்லா செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இதான் வந்து இப்போ வரைக்கும் நடந்திருக்க மேட்ச். அதாவது நேற்று ஃப்ரான்ஸ் ஆஸ்திரேலியா வரைக்கும் முடிஞ்ச மேட்சோட பேசிக்கான ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுட்பால் இந்த கட்டாரோட வேர்ல்டு கப் ஃபேக்ஸ் அண்ட் பயங்கரமான ஸ்டோரிஸ் நீங்கள் எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறான்ற ஒரு வீடியோவோட உங்களை சந்திப்போம். ஆமாஸ் மக்களே, ஆமாஸ்.